வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெயர் மாவீரன் பகத்சிங். அப்படி என்ன அவர் சாதித்து விட்டார் என்று இன்றைய தலைமுறையினர் கேட்கலாம். 23 வயது. இந்த 23 வயது என்பது வாழ்க்கையை அனுபவிக்கின்ற வயது. காதல் ஏற்படலாம், கோடீஸ்வரனாகும் என்ற லட்சியம் இருக்கலாம், அல்லது இயல்பான மனிதர்களுக்கு என்ற ஆசைகள் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் நிராகரித்துவிட்டு தன் வாழ்நாளில் அந்த 23ஆம் வயதுக்குள் சாதனைகளை செய்துவிட்டு இயற்கை மரணம் எய்தாமல் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட ஒரு மாவீரன் வரலாறு தான் பகத்சிங்கின் வரலாறு. பஞ்சாப் மாநிலத்திலே லயல்பூர் என்கின்ற ஒரு சிறு கிராமத்திலே பிறந்தவர் பகத்சிங். இவருடைய பிறந்தநாள் அன்றுதான் இவருடைய தாய்மாமன்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்த நாளாக அமைந்தது. இவருடைய தாத்தா, முப்பாட்டனார் போன்றவர்களெல்லாம் பஞ்சாப் மாநிலத்தினுடைய அந்த அரசாங்கத்திலே ரஞ்சித் சிங் என்ற அரசருடைய படை வீரர்களாக இருந்தவர்கள். ஒரு வீர பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர். இவருடைய தந்தையார் இவரை ஆங்கில பள்ளியில் சேர்க்கவில்லை, ஆரிய சமாஜ பள்ளியிலே சேர்த்தார். அத்தோடு மட்டுமில்லை, இவர் அப்போது இருந்த மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்து பஞ்சாப் சிங்கம் என்கின்ற அழைக்கப்படுகின்ற லாலா லஜபதி ராயினுடைய கொள்கைகளை பின்பற்றி போராட்டத்தை தொடங்கினார். பல போராட்டங்கள் இவருக்கு பெரும் புகழை தந்தன. இவருக்குடைய வாழ்க்கையிலே இவர் சந்தித்த அதிர்ச்சியான சம்பவம் எது என்று கேட்டால் 12ஆம் வயதில் நிகழ்ந்தது. 1919 ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்த சில மணி நேரங்களில் அந்த இடத்துக்கு இவரும் இவருடைய நண்பர்களும் செல்கிறார்கள். எங்கு நோக்கினும் இரத்தக்களரி, பிணங்கள், அழுகை, குழந்தைகள் கூட சுட்டு கொல்லப்பட்ட அந்த கொடுமையை பார்த்த பிறகு இப்படிப்பட்டவர்கள் இனி இங்கே ஆள வேண்டுமா, இவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கு வழி என்ன என்று யோசிக்கிறார்கள். இவர் பலமுறை சிறைப்பட்ட போது கூட சிறைச்சாலையிலே இந்திய கைதிகளுக்கும் ஆங்கிலேய கைதிகளுக்கும் இருந்த வேறுபாட்டை பார்த்து 63 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்போதுதான் இவருடைய பெயர் எங்கும் தெரிகிறது. அதோடு மட்டுமில்லை, ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்டங்களெல்லாம் அப்போது இந்தியர்களை நசுக்குவதாக அமைந்தது. அதற்கு எதிராகத்தான் லாலா லஜபதி ராய் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்த தொடங்கினார். அப்படி அந்த ஊர்வலம் சென்று கொண்டிருந்த போது லாலா லஜபதி ராயினுடைய இந்த தலைமை மக்களை தூண்டும் என்பதை தெரிந்து கொண்டு ஸ்காட் என்ற ஆங்கிலேய காவல் அதிகாரி அந்த கூட்டத்தின் நடுவிலேயே அவரை சுட்டுக் கொன்றார். இந்த செயல்பாடு தான் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இளைஞர்கள் மத்தியில். இந்த ஸ்காட் அதிகாரியை நாம் நிச்சயமாக பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து பகத்சிங்கும் சுகதேவும் ராஜகுருவும் ஆசாத்தும் பெரும் திட்டமிட்டார்கள். அந்த திட்டத்திலே ஒரு பிழை ஏற்பட்டதன் காரணமாக கோட்டையிலிருந்து வெளிவரும்போது ஸ்காட்டுக்கு பதிலாக சாண்ட்ரஸ் என்கின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரியை சுட்டுக் கொன்று விட்டார்கள். இருப்பினும் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்போதும் கூட தப்பித்து சென்று இவர் பல சாகச வேலைகளை செய்து காட்டினார். கடைசியில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்தது. நீதிபதி கேட்ட கேள்வி ஆச்சரியமாக இருந்தது, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? அப்போது பகத்சிங் சொன்னதாக நான் படித்தது, என்னை தூக்கிலிட வேண்டாம் என்றாராம். ஏன், பயமாக இருக்கிறதா என்று ஆங்கிலேய நீதிபதி கேட்டபோது, பயமாக இருந்தால் நான் ஏன் இந்த செயல்களில் ஈடுபடுகிறேன்? என்னை தூக்கிலிடும்போது தூக்கு கயிறு என்னுடைய உடம்பை மேலே தூக்கும், நான் தரையிலிருந்து 2 அடி 3 அடி மேலே சென்று விடுவேன். இறக்கும்போது கூட இந்த தேகம் இந்த தேசத்தை விட்டு பிரியக்கூடாது, அதனால் என்னை சுட்டு கொள்ளுங்கள், பீரங்கியில் வாயில் வைத்து பிளந்தெறியுங்கள், தூக்கு கயிறு வேண்டாம் என்றாராம். அதோடு
1931 இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது இவருடைய தோழர்களான சுகதேவ், ராஜகுரு போன்றோரும் ஒவ்வொருவராக தூக்கிலிடப்படுகிறார்கள். அப்போது இவர் தன்னுடைய தந்தைக்கு எழுதிய கடிதம், ஒய் ஆம் ஐ ஏத்திஸ்ட் என்கின்ற அந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம், பின்னாளில் ஜீவானந்தம் அவர்களால் நான் ஏன் நாத்திகனானேன் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் தன்னுடைய குமுறலை பூரா, மனக்குமுறலை பூரா அவர் குட்டித்திருத்திருப்பார். 23 வயது நிறைந்து 24வது வயது தொடங்குகிற போது 1931 இவர் தூக்கிலிடப்பட்ட போது இந்தியா கொந்தளித்தது. இவர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1931. அதன் பிறகு 16 ஆண்டுகள் கழித்து நாம் சுதந்திரத்தை பெற்றாலும் கூட இன்றும் மார்ச் 23 என்று சொன்ன உடனேயே நாம் எழுந்து நின்று ஒரு சல்யூட் அடிக்கின்ற அளவிற்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் என்று சொன்னால், அத்தகைய வீர வரலாற்றை நமக்கு தந்தவர் மாவீரன் பகத்சிங் தான். பகத்சிங் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி சரியானதா இல்லையா என்று அப்போது கூட காந்தியடிகளிடம் கேட்டபோது காந்தியடிகள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், அவர் தூக்கிலிடப்படுகிற போது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் இவரும் ஒருவர் என்று குறிப்புகள் வருகின்றன. அவரை பொறுத்த மட்டில், காந்தியடிகளை பொறுத்த மட்டில், தனிநபர் கொலை என்பதில்லை, எது சுதந்திரம் என்பது அவருடைய கோட்பாடு. அவர் மிதவாதி, அகிம்சாவாதி, அதனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் பகத்சிங்கினுடைய வீரம் என்றைக்கும் போற்றப்படும். அவர் எப்போதும் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருப்பார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.